ஸ்ரீராமாய நமக. சிறு பெண்ணாக மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் சபரி வளைய வந்து கொண்டிருந்த போது அதை பெரிது படித்தாத உடனிருந்த மகரிஷிகளும் அவர்களது சீடர்களுக்கும் இப்பொழுது யுவதியாக நின்ற சபரி சர்ச்சைக்குரிய விஷயமானால் இரண்டு மகரிஷிகள் சேர்ந்து நின்றால் அவர்கள் பேசும் பொருள் சபரியாகவும் மதங்க மகரிஷியாகவுமே இருந்தனர். நான் சொல்ல சொல்ல சபரியின் காதுபட பேசுகிற அளவுக்கு அவர்கள் கீழ்த்தரமாக இறங்கினர். ஆனால் அதனால் சபரியோ துளிச்சலனமும் கொள்ளவில்லை. அவர்கள் பேசுவதற்கும் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லாதது போல் அவள் நடந்து கொண்டாள். அது வம்பு பேசியவர்களை மேலும் சீண்டியது. இதன் விளைவாக அவர்கள் மதங்க முனிவரை பற்றி தவறாக பேச துணிந்தனர். அத்தனை பேரும் ஒரு தனிக்குழிவாக சேர்ந்து கொண்டு மகரிஷியை மொத்தமாக ஒதுக்கி வைத்தனர். இது மதங்க மகரிஷியின் சீடர்களுக்கு பெருத்த அவமானமாகியே இருந்தது. ஏற்கனவே சபரியின் இருப்பை குருவிற்காக பொறுத்திருந்தவர்கள் இந்த அவதூறான பேச்சில் சிறிதும் உண்மையல்ல என்பதை அறிந்திருந்தும் சபரியின் மீதான தங்களது வெறுப்பை வார்த்தைகளால் வெளிப்படையாக காண்க ஆரம்பித்தனர். அப்பொழுது சபரி சிறிது மனக்கலக்கமோ வருத்தமோ கொள்ளவில்லை. அன்றாட அலுவலகங்களை தவிர்த்த நேரங்களில் அவள் கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்தாள். எந்த விதமான உபதேசமும் இதனை காலமாக அவளுக்கு குருமுகமாக ஆகாத பொழுதும் மானசீகமாக மகரிஷியை தனது குருவாக வர்ணித்தாள். அவரையே தனது தியானத்தில் கருப்பொருளாகவும் கொண்டாள். சூழ்நிலை இவ்வாறு இருக்க ஒரு நாள் தெய்வம் சபரியை கொண்டு தனது லீலைகளை நிகழ்த்த தீர்மானித்தது. அன்று தடாகலத்தில் குடித்து முடித்த சபரி தனது குருவையே மனதில் ஸ்மரித்து கொண்டு வரும் வழியில் மரக்கிளைகளில் கனிந்து தொங்கிக் கொண்டிருந்த பழவகைகளை அவரின் ஆகாரத்திற்காக சேமித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த பக்கமாக நீராட வந்த மகரிஷிகளில் சிலரும் அவரது சீடர்களும் சபரியையும் மகரிஷியையும் இணைத்து சொல்லவும் கூசுகிற வார்த்தைகளால் விமர்சித்துக் கொண்டும் கேலி பேசி கொண்டும் கடந்து சென்றனர். வழக்கம் போலவே சபரி அவர்களை இப்பொழுதும் பொருட்படுத்தவில்லை. ஆனால் அந்தர்யாமியாய் அத்தனை பேருக்குள்ளும் அமர்ந்திருக்கும் அந்த எம்பெருமான் தனது அடியவர்களுக்காக செய்கின்ற அபச்சாரத்தை எத்தனை நாட்கள் தான் பொறுத்திருப்பான்? அவன் மனதில் சங்கல்பித்து எங்கே எதிரொலித்தது. நீராடுவதற்கு முன்னர் தடாகத்தின் கரைகளில் நின்று மகரிஷிகளும் அவரது சீடர்களும் முதலில் வழிபாடு செய்தனர். அடுத்து காத்திருந்த பேரதிர்ச்சியை உணராதவர்களாய் அவர்கள் நீரில் இறங்க எத்தனித்த சமயத்தில் அந்த கோரம் நிகழ்ந்தது. மீண்டும் சபரி தொடர்வாள். நாளை சந்திக்கலாம். சகோதரிகளே, சபரியின் கதையை கேட்டு உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவிக்கவும்.